செரனிட்டி பீச் வந்து பாண்டிச்சேரியோட கடலோர நகரத்தில் அமைந்துள்ள அழகிய ஒரு கடற்கரைங்க. நாம போனது வந்து ஒரு குறுகலான சந்துங்க. ரெண்டு பக்கமும் வந்து ஹோட்டல்ஸு வீடெல்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் நம்ம போகிறோம். ஏதோ ஒரு கோவாலையோ நமக்கு கோகர்ணாவிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருதுங்க. இந்த பீச் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஆரோவில் பக்கத்துலேயே இருக்கு. ஆரோவில் வந்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து இந்த பீச்சை விசிட் பண்ணலாங்க. இந்த பீச்சை வந்து கோட்டக்குப்பம் பீச்சு, தந்திரையன் பீச் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. செரனிட்டி பீச்சோட தங்க மணல்ல நம்ம கட்டாயமா மயங்குவோம். ஆனா வந்து அது சாயங்கால நேரமாவோ கால நேரமாவோ இருந்தா, நாங்கள் போகிற மாதிரி இந்த 12 மணி 1 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக மண்டையை பிளக்கிற வெயில் வந்து அங்கே அதிகமாகவே இருக்குங்க. எங்களால் வந்து இந்த மண்ணில் நடக்கவும் முடியலைங்க. சரி, செருப்பை கலட்டிட்டு நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா சூடும் தாங்க முடியலை. எங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்கங்க. எப்படியோ ஒரு வழியாக நடந்து நாங்கள் வந்து அந்த பாறைக்கிட்ட போயிட்டோம். சாயங்காலமாக போனோன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சர்ஃபிங்கு, மீன் பிடிக்கிறதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க வந்து இங்கே அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுங்க. அதுக்கப்புறம் இங்கே சர்ஃபிங் ஸ்கூல் இருக்குங்க. அதனால் நிறைய சர்ஃபிங் பண்ணுறவங்களாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே வந்து அவ்வளோவா கூட்டமும் இல்லை. உள்ளே நம்ம என்டர் ஆகும்போதே நிறைய உணவகங்கள் இருக்குது. அப்புறம் சின்ன சின்ன தங்கும் விடுதிகள்லாம் இருக்குங்க. பெருசாக ஒன்றும் இங்கே இல்லை. தெருவோர வியாபாரிகள் எல்லாம் இங்கே அதிகமாக பார்க்க முடியலைங்க. அதனால் நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா மெயின் ரோட்லேருந்தே நம்ம வாங்கிக்கிட்டோ இல்லை பேக் பண்ணிக்கிட்டோ வந்துடலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்தது வந்து மத்தியானம் அப்படிங்கிறதுனால அங்கே எதுவுமே இல்லைங்க. பீச் வந்து நல்லாவே சுத்தமாக இருந்ததுங்க. அலை வந்து நல்லாவே வந்து பெரிய பெரிய அலையாக இருந்தது. இந்த பீச்சில் வந்து பாறைகளோட பாதை இருக்குங்க. அது கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போகுது. நம்ம மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வால் வந்து போகிற மாதிரியே இருக்குங்க. அது மேலே ஏறி நம்ம நடந்து போகலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ரொம்ப வந்து ஆர்வத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலெல்லாம் மொபைலை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப அசால்ட்டாக போனோன்னாக்க கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நான் வந்து தைரியமாக இந்த பாறையில் நடக்கலான்னு ஏறி பாதி தூரம் நடந்தோடனே எனக்கு கை கால் உதறிடுச்சுங்க. அதனால் நான் பாதியோட கீழே இறங்கிட்டேன். தைரியமானவங்கள்லாம் நடக்கலாங்க தாராளமாக. இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் பாறை நிறையா இருக்கும். பாறையில் போய் நம்ம அமர்றோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உட்கார தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைனா நம்ம கட்டாயமாக நண்டு இல்லைனா சிலந்தி ஏதாவது நம்மளை கடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கும். செரனிட்டி பீச்சில் வந்து சாட்டர்டே சண்டேயில் வந்து சந்தை இருக்குமா, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற நினைவு சின்னங்கள், கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செரனிட்டி பீச் வந்து நிறைய மணல் நிறைந்த ஒரு கடற்கரைங்க. இந்த கடற்கரையில் ரொம்ப கூட்டம் இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து மனைவி, குடும்பத்தினர், நண்பர்களோட நம்ம அமைதியாக ஒரு நேரத்தை செலவிடணும் அப்படின்னா இங்கே போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வந்து புகைப்பட கலைஞருக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். கடல் அலைகளோட, மரங்களோட, அடிவானத்தோட பின்னணியில் நிறையவே நம்ம புகைப்படத்தை எடுக்க முடியுதுங்க.
இது வந்து மீனவர்களோட கடற்கரை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே நிறைய படகுகள், அவங்களோட மீன்பிடி வலைகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே வந்து ரொம்ப மரங்கள் நிழல்லாம் கிடையாது. அதனால் இங்கே நம்ம குழந்தைங்களோட போகணும் அப்படின்னாக்க மாலை நேரமோ இல்லை காலை நேரமோ ஏற்றதுங்க. என்னதான் நம்ம மாலை காலை அப்படின்லாம் சொன்னாலும் குழந்தைங்களுக்கு பீச்சை பார்த்தோன்னா ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். அதுங்க பாட்டு இறங்கி விளையாட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஷார்ட் டைமில் பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்க இந்த பீச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வந்து ஆரோவில் வரோம் அப்படின்னாக்க பக்கத்துலேயே இந்த பீச் இருக்குது. இதை வேணால் ஒரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வரலாம். மற்றபடி இங்கே ரொம்ப பெருசாக பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. டேக் கேர். பை பாய்.